அனைவருக்கும் வணக்கம் அண்மையில் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி லட்சுமி திரையரங்கில் காலை முதல் காட்சியாக மதிமுக பொதுச்செயலாளர் வைகோ குறித்த திரையிடப்பட்டது அதன்பின் கட்சி நிர்வாகிகளிடம் வைகோவின் மகனான துறை வைகோ பேசும் போது இந்த ஆவண திரைப்படம் உருவாக்கப்பட்ட விதம் தலைவருக்கு தெரியாது தென் மாவட்டங்களில் தலைவர் வைகோ இருக்கும் பொழுது கட்சி வலுவாக இருந்தது பழையபடி இழந்ததை மீட்க வேண்டும் வரலாறு படைக்க வேண்டும் என்று இந்த தருணத்தில் கூறிக்கொள்ள விரும்புகிறேன் இயக்கத்தை எவ்வாறு கொண்டு செல்ல வேண்டும் என்று ஒரு செயல் திட்டம் வைத்துள்ளேன் நம்மால் முடியும் என்ற நம்பிக்கை இருக்கிறது இந்த ஆவணப்படம் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது என்று தொண்டர்களும் நிர்வாகிகளும் இணையதளங்கள் மற்றும் வீடு வீடாக எடுத்துச் சென்றுள்ளனர் இதை சாதாரண தொண்டர்கள் செய்யும் பொழுது மூத்த நிர்வாகிகள் செய்ய தயங்குகின்றனர் இயக்கத்திற்கு உழைப்பவர்கள் மட்டுமே கட்சியில் இருக்க முடியும் மற்றவர்களுக்கு கதவு திறந்து உள்ளது வெளியே செல்லலாம் என்று காட்டமாக பேசியிருக்கிறார் முதலில் மதிமுகவின் தலைமை நிலைய செயலாளராக துறை வைகோ நியமிக்கப்பட்டதற்கு காரணம் அவரது உழைப்பு அல்ல வைகோவின் மகன் என்ற ஒரே காரணம்தான் அடுத்து வைகோ இப்போது திமுகவின் மாநிலங்களவை உறுப்பினர் அவருக்கும் மதிமுகவுக்கும் சம்பந்தம் இல்லை ஈரோடு கணேசமூர்த்தி திமுகவின் பாராளுமன்ற உறுப்பினர் அவருக்கும் மதிமுகவுக்கும் சம்பந்தம் இல்லை மூன்று நான்கு எம்எல்ஏக்கள் இருக்கிறார்கள் அவர்களும் உதயசூரியின் சின்னத்தில் போட்டியிட்ட திமுக எம்எல்ஏக்களே அப்படி இருக்க இப்போது கட்சியில் யார் இருக்கிறார் என்று துறை வைக்க வெளியே போக சொல்கிறார் என்றுதான் நமக்கு புரியவில்லை உங்களுக்கு புரிகிறதா நன்றி